கிரிக்கெட் காட் சச்சின் டெண்டுல்கரோட 20 வருட சரித்திரத்தை உடைத்து தலை வணங்கிய கிங் கோலி 4 புதிய உலக சாதனையை பதிவு பண்ணியிருக்காருங்க. உலகம் பார்த்திடாத ஒரு செம்மையான பேல்ட் ரெக்கார்டை தெரிக்க விட்டுருக்காரு. டுடே செமிஃபைனல் மேட்ச் நியூசிலாந்துக்கு எதிராக செமிஃபைனலா இல்லை என்னங்க சொல்கிறது செஞ்சு விடுற ஃபைனலான்னு தெரியல, அந்தளவுக்கு நியூசிலாண்டை செஞ்சு விட்டார் என்றே சொல்லலாம். இந்தியா வேற மாதிரி இறங்கி செய்கிறாங்க என்றே சொல்லாங்க. ஒவ்வொரு டீமும் செம்ம ஸ்பார்க்கில் இருக்காங்க, என்னமோ ஆகிப்போச்சுங்க. எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ரோபோட் மாதிரி ப்ளே பண்ணுறாங்க என்றே சொல்லலாம். ஸ்தம்பித்து போய் விட்டார்கள் என்றே சொல்லலாங்க நியூசிலாந்து பவுலர்ஸ். ஒன்றுமே பண்ண முடியல. ஆரம்பத்திலலாம் பாஸ்டில் 2019 இதே ட்ரெண்ட் போல்ட் பவுலிங் போடும்போது டக்கு டக்குன்னு விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா ஸ்ரேயசரி எல்லாருமே அவுட் ஆனாங்க சடார்னு. ஆனால் இந்த டைம் நடந்ததே வேற. ட்ரெண்ட் போல்டு முதல் ஓவர் வீசினார், சிக்ஸர் பவுண்ட்ரி சிக்ஸர், கிட்டத்தட்ட 18 பந்தில் ரோஹித் சர்மா 33 சிக்ஸர் 3 பவுண்ட்ரி விளாசினாருங்க. அதோடைய கையை உடச்சிட்டார், அவங்க நட்டிங்கி போயிட்டாங்க என்றே சொல்லலாம். யார் சாமி இவன் எப்படி அடிக்கிறான்னு. 7 ஓவரில் 72 விக்கெட் இழப்பின்றி இவர் ஒரு பக்கம் சாத்தினார்னா அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிழிச்சு எடுக்கிறாப்புல கிழிச்சிட்டாருங்க. தொடக்க வீரராக தான் சொல்லுவாங்களா, அஸ்திவாரம் சரியாக இருந்தால் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும்னு. அந்த மாதாங்க அடிதளம் வலுவாக வந்துட்டு ரோஹித் சர்மா கில் அமைத்து கொடுத்தாங்க. அதன் பிறகு நம்ம ரோஹித் சர்மா 42 ஆல் அவுட்டாக இறங்கினாருங்க. விராட் கோலி மெதுவாக ஆரம்பத்தில் ஸ்லோவாக ப்ளே பண்ணி எண்ட் ஆஃப் த கேம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபினிஷ் பண்ணது மட்டுமல்லாமல் ஒரு 4 புதிய உலக சாதனையை திரைக்க விட்டுருக்காரு. அதாவது முதல் உலக சாதனையை வந்துட்டு சச்சின் 450 மேட்சுக்கு மேலே தான் அவர் 49% கன்வெர்ட் பண்ணார். இவர் அவரோட 20 வருட சரித்திர சாதனையை வந்துட்டு பீட் பண்ணிட்டு போயிருக்காருங்க. வெறும் 260 போட்டிக்குள்ளே விளையாடி 50 சதத்தை ரீச் பண்ணி ஒரு உலக சாதனை, மாபெரும் உலக சாதனையை பதிவு பண்ணியிருக்காரு. சாதனைனா கோலினா சாதனை என்று தாங்க சொல்லணும். விராட் கோலின்னு சொல்கிறத விட இவர் பேரை சாதனைன்னு மாற்றிடலாம் கிரிக்கெட்டை பொறுத்தவரை, ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன், அதாவது 674 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. இதற்கு முன்பு நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் ஒரு உலகக்கோப்பை தொடரில் 673 ரன் அடிச்சிருக்காரு, அதிக ஸ்கோர். அதுதான் ஹிஸ்ட்ரியாக இருந்தது. அதை வந்துட்டு இன்றைக்கி நம்ம விராட் கோலி பிரேக் பண்ணியிருக்காரு. சேம் டைம் ஒரு உலகக்கோப்பை தொடரில் வந்துட்டு 8 முறை 50 அடிச்சிருக்காருங்க இந்த வட்டம் உலகக்கோப்பையில். இதற்கு முன்பு நம்ம சச்சின் தான் 7 முறை 2003 வந்துட்டு 7 முறை 50 அடிச்சிருந்தார் ஒரு உலகக்கோப்பை தொடரில். அந்த சாதனையும் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம். இப்படி சாதனைகளை வந்துட்டு தெரிவிக்க விட்டிருக்கார் கிங் கோலி என்று தாங்க சொல்லணும். அதனால தான் உலகக்கோப்பை உலகம் பார்த்திடாத சாதனைகளை வந்துட்டு நம்ம விராட் கோலி தட்டி தூக்கியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, அதாவது என்ன சொல்றது, இந்தியாவோட ஸ்கோர் வந்துட்டு கிட்டத்தட்ட 350 மேலே பறந்துருச்சுன்னு வைங்களேன், நியூசிலாந்து சும்மாவே என்ன சொல்கிறது ஆடி போய் நடுங்கிட்டாங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுற அன்றைக்கி மிகவும் ஆடுகளம் வந்துட்டு டைட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, கிங் கோலி ஒன் மேன் ஆர்மியாக வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துட்டார் என்றே சொல்லலாம். அதாவது செமிஃபைனல் வின் பண்ணிட்டாலே மற்ற டீம்லாம் நமக்கு வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாலும் சரி ஆஸ்திரேலியா வந்தாலும் சரிங்க ஈஸியாக என்ன சொல்கிறது அஸ்தியாக்கி விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க பேட்டிங்கை பார்த்தாலே ஆப்னன் டீமுக்கு எதுவுமே வராதுங்க, கையும் வராது காலும் வராது, மரண பீதி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை தொடர்ந்து கொடுத்து வராங்க என்றே சொல்லலாம். டெஃபினட்டாக கப்பு நமக்கு தான் பிகில்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட இன்னிங்ஸ்லாம் சொல்ல வார்த்தை இல்லை என்று தான் சொல்லணும். சச்சினோட ரெக்கார்டை அதாவது ஓவர் டேக் பண்ணார் பார்த்தீங்களா, நம்ம தலைவரை பார்த்து கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கரை பார்த்து நீங்கள் தான் என்றைக்குமே கார்டுன்னு தலை வணங்கினார். நான் உங்கள் சிசிய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேறு லெவல் நிகழ்வு என்றே சொல்லலாம். அரங்கம் அதிர்ந்தது என்றே சொல்லலாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாரே இந்த மேட்சை வந்து பார்த்துருக்காரு. அதிர்தில் அந்த மாதிரி விராட் கோலியோட பேட்டிங் லெவல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.